ஸோ ஃபோன் சுற்றிக்கு போகிற மாதிரி ஷார்ட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்க வேணாம். ஸோ நார்மலாக ஒரு என்ன சொன்னீங்களா, அந்த பால்ஸ் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டுப்பாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் இது தேவையே கிடையாது. இது வந்து நார்மலாக நம்ம எடுத்துட்டோம்னாலே நம்ம அதை வந்து சிஜியால் அச்சீவ் பண்ணிட முடியும். எப்படி ரீசன் தான் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக பால் தூக்கி போட்டாலும் இப்போ அந்த பால் வந்து நான் ஃப்ரீம் பை ஃப்ரீம் இரேஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ஸோ அதை இரேஸ் பண்ணும்போது அங்கே நல்லா தெரியறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு அப்படி எடுத்தாங்கன்னா இது ஏன் ஒரு ஷார்ட் ஜூம் போகிற மாதிரியே பிளேட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்டாட்டிக்காக லாங்கு ஒயிட் ஷார்ட் ஒன்று எடுத்துகிட்டு அந்த ஒயிட் ஷார்ட் வந்து ஒரு இமேஜை கட் பண்ணி நாங்கள் பிளேட் மாதிரி ரெடி பண்ணி ஸோ அதை ட்ராக் பண்ணி எல்லாத்துக்கும் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாலை மறைக்கிறதுக்கு இது சிம்பிளாக அவங்க ஷூட் பண்ணும்போது முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு. ஸோ பிளான் பண்ணிட்டு ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஜஸ்ட் அவர் ஹேண்ட் தூக்கி போடுற மாதிரி எடுத்துகிட்டா போதும். நாம் இங்கே வந்து மொபைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சிஜியில் வந்து இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ சிஜியில் ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து மொபைல் கைக்கு வரும். ஸோ கைக்கு வரும்போது இங்கே ஒரு ஷார்ட்டுக்கு வந்துருக்கு மொபைல் வந்து. ஸோ இந்த ஆட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மொபைல் கேவல் தூக்கி போடுற மாதிரி இருக்கும் கையில் வந்து.